Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. Naan ungal Chris. Ennada auto color alla vera mari irukken paakringla. Ama friends, nama ipo Chennai la illa, Chennai la Rajasthan vandirukom. Rajasthan la irukra Jodhpur abindra or edathila irukra Umaid Bhawan Palace da ipo nama visit panna porom. Adho anga brahmandama theriyudhu paarenga anga. Adhu da Umaid Bhawan Palace. Ipo vandu holiday season endranala rombave kootama dhaan theriyudhu. Vaanga friends, poi paakalam ulla. கார்லேருந்து இறங்கி உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ பெரிய கியூ இருக்குதுங்க. இன்னும் நம்ம கேட்டுக்குள்ளேயே என்டர் ஆகலை, எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். சரி, மெயின் கேட்டுக்குள்ளே என்டர் ஆனவுடனே உள்ளே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. இப்போ நம்ம கியூவில் நிற்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு. டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 60 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 30 ரூபாயும். பார்வை நேரம் வந்து காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரை. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டு எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்காங்க. உள்ளே போன உடனேயே பாதி பேர் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உமைத் பவன் பேலஸுடைய அவுட் சைட் லுக்கு. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த உமைத் பவன் பேலஸ் பார்த்தீங்கன்னா 26 ஏக்கரா. அதில் வந்து 11 ஏக்கரில் வந்து இந்த பேலஸை கட்டியிருக்காங்களாம். மீதி இருக்கிற 15 ஏக்கர் வந்து கார்டனாக இருக்குதாம். இந்த பேலஸில் ஒரு பகுதியை வந்து மியூசியம் ஆக்கி மக்களுடைய பார்வைக்கு திறந்து வச்சிருக்காங்க. மற்றொரு பகுதியை வந்து ஹோட்டலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. த தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. த தாஜ் உமைத் பவன் பேலஸ் ஹோட்டலுன்ட்டு இதை வந்து அழைக்கிறாங்க. பிரியங்கா சோப்ராக்கும் நிக் ஜோனஸ்க்கும் திருமணம் நடந்தது இங்கே தான் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இங்கே ரெண்டு லெப்பர்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து எல்லார் பார்வையையும் ஈர்க்கக்கூடிய ஒன்று. இங்கே அது போக விதவிதமான லைட் ஹவுசஸ் அங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு சமயத்தில் ஜோத்பூர் ராஜாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய வரலாறும் அவங்க காலத்தில் பயன்படுத்தின பொருட்களும் தான் இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பேலஸில் இன்னும் அந்த ஜோத்பூர் ராஜ குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு தான் வராங்க. இப்போ கட் சிங்ன்ற ஒருத்தர் தான் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருடைய தாத்தா தான் வந்து மகாராஜா உமைத் சிங். அவருடைய பெயரில் தான் வந்து இந்த பேலஸ் கட்டப்பட்டிருக்கு. இந்த பேலஸில் மொத்தம் 347 அறைகள் இருக்குதான். அதில் வந்து ஒரு பகுதியை தான் வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க. மற்ற பகுதியில் வந்து இன்னும் அந்த ராஜ குடும்பம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரைவேட் ரெசிடென்ஸ் தான். அதாவது தனிநபர் வாழக்கூடிய வீடுகளில் பெரிய பெரிய வீடுகளுடைய பட்டியல் இருக்கும்ல, அந்த பட்டியலில் இதுவும் வந்து ஒரு பெரிய வீடுன்ட்டு இடம் பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நான் இந்த பேலஸ் உருவான கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தெய்வ மனிதர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து கொஞ்ச காலம் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து இந்த ரத்தோர் டைனாசிட்டி வந்து ஒரு வறட்சியை காணோம் அப்படின்ட்டு சொன்னாராம். அதே போல் 50 வருஷம் கழித்து பிரதாப் சிங் அவருடைய ராஜபாரம் முடியும் போது ஜோத்பூரில் ஒரு பெரிய பஞ்சம் வறட்சி வந்து காணப்பட்டு தான் அந்த சமயத்தில் அங்கிருந்த விவசாயிகளுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிருச்சான். வேலை இல்லாததுனால அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு வந்து சுத்தமாக பணமும் வசதியும் இல்லாமல் போயிருச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த பஞ்சமும் பட்டினியும் நீடிச்சிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் மகாராஜா உமைத் சிங் 37வது ரத்தோர் ரூலராக ஜோத்பூரில் வந்து தலைமை ஏற்றிருந்தார். அப்போ வந்து அந்த விவசாயிகள்லாம் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டுத்தாங்க, நாங்களும் எங்கள் குடும்பமும் பஞ்சத்திலையும் பட்டினியிலும் இறந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு தரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண உமைத் ராஜா வந்து ஒரு பெரிய அரண்மனை கட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணார். அந்த அரண்மனை கட்டுறதுக்கு வந்து ஆர்கிடெக்டா ஹென்ரி வோகன் லான்செஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணார். இதோட டிசைன் எப்படி இருந்துச்சுன்னா வெஸ்டர்ன் டெக்னாலஜியும் இந்தியன் ஆர்கிடெக்சரும் கலந்ததாக இருந்துச்சு. இந்த பேலஸ் கட்டணும்ன்ட்டு முடிவு பண்ணது வந்து விவசாயிகளுக்கு வேலை தர்றதுக்கு தான். அதனால் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையாக கட்டுங்கன்னு விட்டுட்டாங்க. 1929ஆம் ஆண்டு வந்து உமைத் ராஜா அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 1943ல தான் இந்த பேலஸ் வந்து கட்டப்பட்டு முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி தான் இந்த பேலஸ் கட்டப்பட்டு முடிஞ்சுது. இந்த பேலஸை வந்து 11 மில்லியன் செலவில் கட்டினாங்களாம். அந்த காலத்திலேயே 11 மில்லியன் செலவில் வந்து இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க,
ஏன் இந்த காலத்தில் வந்து தேவையில்லாமல் இந்த பேலஸை இவ்வளோ காசு போட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோடைய முக்கிய நோக்கம் வந்து விவசாயியும் விவசாயியுடைய குடும்பங்களும் வாழணுன்றதுக்காக தான். 1943 இந்த பேலஸை திறந்து வச்சப்போ வந்து த லார்ஜஸ்ட் ராயல் ரெசிடென்சஸ் இந்த வேர்ல்டுன்ட்டு பெயர் வாங்குச்சு. இந்த பேலஸை வந்து எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தார் ஹில் அப்படின்ற ஒரு மலை மேலே கொண்டு போய் இதை கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ் கட்டின காலத்தில் வந்து மழையே கிடையாது, ஒரே வறட்சி தான். இந்த பேலஸ் கட்டுறதுக்கு தேவையான தண்ணியிலருந்து கல்லிலிருந்து எல்லாமே வந்து பல மைல் தூரத்திலிருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அதுக்காகவே இங்கே ரயில்வே ரூட் வந்து மகாராஜா உமைத் சிங் போட்டாருன்ட்டு வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஒவ்வொரு அறையில் உள்ள பொருட்கள் வந்து பர்மா தேக்கு பயன்படுத்தியும் ஒவ்வொரு அறையையும் மார்பிள், கோல்டன் எல்லோ, சாண்ட் ஸ்டோன் இதெல்லாம் பயன்படுத்தி தான் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக கட்டி உமைத் சிங் அங்கே வாழ்ந்தாரான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 மட்டும்தான் இந்த பேலஸில் வாழ்ந்திருக்காரு. 1947 வந்து அவர் மரணம் அடைந்திருக்காரு. அவருக்கு பின்னால் ஹன்வந்த் சிங்ன்ற அவருடைய மகன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவரோ 1952 ஜென்ரல் எலெக்ஷனில் வின் பண்ணி விமானத்தில் பயணம் பண்ணி வரும்போது ட்ரெயின் கிராஷ் ஆகி இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் பிகத் சிங் 2 தான் இருக்கிறாரு. அவர் வந்து 1971 இந்த பேலஸை ஒரு பகுதி வந்து ஹோட்டலாக மாற்றலான்ட்டு முடிவு பண்ணி ஒரு பகுதியை ஹோட்டலாகவும் மற்றொரு பகுதியை வந்து மியூசியமாகவும் மாற்றிட்டு ஒரு பகுதியில் வந்து இன்னும் அந்த ராஜ பரம்பரை வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பேலஸில் என்னெல்லாம் இருக்குதான் தெரியுமா? த்ரோன் சேம்பர், ப்ரைவேட் மீட்டிங் ஹால், தர்பார் ஹால், பேங்க்வெட் ஹால், ப்ரைவேட் டைனிங் ஹால்ஸ், பால் ரூம், லைப்ரரி, இண்டோர் ஸ்விம்மிங் பூல்ஸ், ஸ்பா, பில்லியர்ட்ஸ் ரூம், 2 டென்னிஸ் கோர்ட்ஸ், 2 மார்பிள் ஸ்குவாஷ் கோர்ட்ஸ்ன்ட்டு என்னென்னமோ இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பகுதி வந்து ஹோட்டலாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் நீங்கள் ஒரு 3 ஸ்டே பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் உமைத் பவன் பேலஸை வந்து சுற்றி பார்க்கலாம். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ உங்களுக்கு, ஒரு நாள் ஈவினிங் ஹை டீ ஃப்ரீ, ஒரு நாள் வந்து சைட் சீயிங்க்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, டெய்லி யோகா செஷன்ஸ் அட்டன் பண்ணலாம், பேலஸை சுற்றி ஹெரிட்டேஜ் வாக் பண்ணலாம், ஈவினிங் நேரத்தில் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது போக ஒரு நாள் வந்து ஈவினிங் பாத் செட் பண்ணி தருவாங்க, சென்டட் கேண்டில்ஸ்லாம் வச்சு பூக்கள்லாம் போட்டு ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்லேருந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜும் நிறையா இருக்கும், நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு அவங்களுடைய வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உமைத் பவன் பேலஸை என் கூட சேர்ந்து சுற்றி பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து இண்டோர் டெக்கோ ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஹால். மேலே இருக்க பெயிண்டிங் வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங். இதில் ஒரு வாரை டெபிக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ராஜ்புத்தியர் வந்து முகலியரோட போர் புரிந்த ஒரு காட்சியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மியூசியத்துக்குள்ளேருந்து இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு, ஆனால் பேலஸை விட்டு இன்னும் வெளியே போகல. இப்போ நம்ம பேலஸ் கார்டனில் நிற்கிறோம். பேலஸ் கார்டனில் பார்க்க வேண்டிய இன்னொன்றும் இருக்குது. அது என்னென்னா, அந்த காலத்தில் ஜோத்பூர் மகாராஜாஸ் வந்து பயன்படுத்திய கிளாசிக் கார்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணி பொதுமக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான். கார்ஸ் எல்லாம் செம்ம மாடல், பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உமைத் பவன் பேலஸை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில புது இன்ஃபர்மேஷனும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல ராஜஸ்தானில் இருக்கிற பல பிளேசஸை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என் கூட சேர்ந்து பல இடங்களை சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோடு உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.